அந்த ஊர்லயே அவங்களோடது தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பிரசாதும் ரமேஷும் கூலி வேலை செஞ்சு கிடைக்கிறத வச்சு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தாங்க. மாமியாரும் மருமகளும் கூட ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்கல. அதனால ரெண்டு பேரும் சோகமா வாசல்லயே உட்கார்ந்திருந்தாங்க. இருட்டிடுச்சு. அத்தை இருட்டிடுச்சு அத்தை. எனக்கும் கண்ணு இருக்கு மருமகளே, நானும் பாக்குறேன். கூலி வேலைக்கு போன மாமாவும் அவரும் வர நேரமாச்சு. திட்டும் அடியும் வாங்கறதுக்கு தயாரா இருமா? எவ்வளவு தெரிஞ்சாலும் எங்க கேட்டாலும் எங்கேயும் வேலை கிடைக்கல. அத புரிஞ்சுக்காம அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து நம்மள இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கூலி வேலைக்கு போன அப்பா புள்ள பிரசாத் ரமேஷ் வீட்டுக்கு வந்தாங்க. மாமியாரும் மருமகளும் சாப்பாடு போட்டாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா குடிக்கிறதுக்கு தண்ணிய கொண்டு வந்து டேபிள்ல வச்சா. அப்போ சாரதா சொன்னாங்க, மருமகளே அப்பாவும் புள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கல்ல, நீ போய் வெளிய கட்டல போடு. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா வெளியில வந்தா. சாரதா சொன்னபடியே ரெண்டு கட்டில வாசல்ல போட்ட அனாமிகா. அப்பாவும் புள்ளையும் வெளியில வந்து உட்கார்ந்துகிட்டாங்க. போய் சாப்பிடுங்க அப்படின்னு பிரசாத் சொன்னதும் மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட உட்கார்ந்தா இருந்த சாப்பாடு மொத்தத்தையும் அனாமிகாக்கு வச்சுட்டாங்க மாமியார். அத பார்த்து அழுதுகிட்டு இருந்த அனாமிகா, அத்த இருக்கிறதெல்லாம் எனக்கு போட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு ஒண்ணே இல்லம்மா, நீ சாப்பிடு. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு நல்லபடியா சாப்பிடணுமா, அத பண்ணலன்னா குழந்தைக்கும் உனக்கும் ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னு கவலையோட கண்ணீர் விட்டாங்க சாரதா. அத பார்த்து அனாமிகா ஆச்சரியமா மாமியார பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த பார்வைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுகிட்ட சாரதா, எனக்கு எப்படி தெரியும்னு நினைச்சியாமா? நான் சொல்லலனாலும் தானா புரிஞ்சுகிட்டீங்களே, நீங்க என் அம்மா மாதிரி தெரியறீங்க. நான் உங்க அம்மா இல்ல, எப்பவும் மாமியாரா தான் இருப்பேன்னு நினைச்சு நீ வாயும் வயிறுமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லல. அப்பவே வாசல்ல உட்கார்ந்திருந்த பிரசாதுக்கு தாகம் வந்ததால தண்ணி குடிக்கலான்னு உள்ள வந்தாரு. மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு வாசல்ல நின்னாரு. நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க இந்த விஷயத்த அவர்கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லுவீங்க. கட்டிக்கிட்ட மனைவிய கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கணும்னு தெரியாம வேலை இல்லாத நமக்கு சாப்பாடு போட பிடிக்காத அந்த அப்பாவும் பிள்ளையும் பொறுக்க போற குழந்தைக்கு எப்படி செலவு பண்ண போறாங்களோங்கிற பயத்துல கண்ணுக்கு தெரியாம வயத்துல இருக்கிற குழந்தைய மறைச்சிட்ட அத்த. வாசல்ல இருந்த பிரசாத் மருமக கண்ணீரோட சொன்ன விஷயத்த கேட்டு அவரும் கண்ணீர் விட்டாரு. மனசே உருகி போயிடுச்சு. அவர் செஞ்ச தப்புக்கும் மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த கேட்டும் கண்ணீர் விட்டாரு. அம்மா, அந்த அப்பா பிள்ளையோட பிரச்சனை அது இல்லம்மா, ரெண்டு பேரும் வேலை செஞ்சுதான் இன்னைக்கு சாப்பிடுறோம். நீங்களும் வேலை செஞ்சீங்கன்னா அந்த பணமாவது கையில இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பணத்தை கூட சம்பாதிக்கலான்னு அவங்க சொல்றாங்களே தவிர நம்மள கஷ்டப்படுத்தணும்னு இல்லம்மா அப்படின்னு சாரதா பேசினத கேட்டு வாசல்ல இருந்த பிரசாத் கண்ணீரோட கட்டல்ல உட்கார்ந்திருந்த பையன் ரமேஷ் கிட்ட வந்தாரு. எதுவும் பேசாம பையனை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்தாரு. அப்ப அனாமிகா சோகமா பேசிக்கிட்டு இருந்தா. என்னவோ அத்த, உங்கள மாதிரி புரிஞ்சுக்கிற வயசும் அனுபவமும் எனக்கு இல்ல, எப்ப வருமோ தெரியல. அதனால்தான் நான் அம்மா ஆக போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லல. ஒவ்வொரு மனைவியும் அவ அம்மா ஆக போற விஷயத்த கணவர்கள்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் என் புருஷன்கிட்ட சொல்லவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத கேட்டு ரமேஷ் கூட கண்ணீர் விட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் மாமியார் மருமக கிட்ட வந்தாங்க. ரமேஷ் அனாமிகா கையையும் சாப்பாடு போட்ட பிளேட்டையும் எடுத்துட்டு வெளியில வந்து வாசல்ல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டினான். இது எல்லாத்தையும் பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டான். வீட்ல இருந்த பிரசாத் சாரதாவை கிட்ட கூப்பிட்டு, சாரதா பேசக்கூடாதத சொல்லி உங்க ரெண்டு பேர் மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, ஆனா நீயோ என்ன புரிஞ்சுகிட்டு பாரு, நீ மனைவி இல்லம்மா, என் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. சாரதா வெக்கப்பட்டாங்க. ரமேஷ் அனாமிகாவுக்கு மொத்த சாப்பாட்டையும் ஊட்டினான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாமியாரும் மருமகளும் ஒரு கட்டில்ல, அப்பாவும் பிள்ளையும் இன்னொரு கட்டில்ல உட்காந்து, மருமக இப்ப வாயு வயிறுமா இருக்கா, அதனால நாங்க ராத்திரி பகல வேலை செய்ய போறோம். சாரதா நீயும் மருமகள நல்லபடியா பாத்துக்கணும். மாமா இந்த கூலி வேலை போதும், ஏதாச்சும் வியாபாரம் பண்ணலாம். என்ன வியாபாரமா பண்ணறது? வியாபாரத்தை பத்தி நாலு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்களுக்கு தோணினத சொன்னாங்க. அதுல எதுவுமே புதுமையா இல்ல, எதுவும் சக்சஸ் ஆற மாதிரி தெரியல. எந்த வியாபாரத்திலயும் எதிர்காலம் தெரியல அவங்களுக்கு.
அப்படியே அன்னைக்கு போச்சு. மறுநாளே அனாமிகாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அந்த ஐடியாவை மத்தவங்க கிட்டயும் சொன்னான். ஆனா மருமகளே, ஊறுகாய்ங்க தான் நிறைய இருக்கே. ஊறுகானா? மாங்காய், நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம், தக்காளி ஊறுகாய் இல்ல அத்த. அதெல்லாம் ரொம்ப நிறையவே இருக்குன்னு எனக்கும் தெரியும். அத செஞ்சா நடக்காது. அதனாலதான் நம்ம நான்வெஜ் ஊறுகாவ செய்யலாம்னு நினைக்கிறேன். அவங்க சம்பாதிக்கிறதுலயே அவங்க 200 ரூபாய் சிக்கனுக்காகவும் கோல்ட் ட்ரிங்க்ஸ்க்காகவும் செலவு பண்றாங்க. அது அவங்களுக்கு அதிகமான செலவு. அதே 200 ரூபாய்க்கு நம்ம 500 கிராம் கொடுக்கலாம். முதல்ல ஊறுகா வாங்குறவங்களுக்கு 1/2 லிட்டர் அவங்களுக்கு பிடிச்ச கூல் ட்ரிங்க கூட ஃப்ரீயா கொடுக்கலாம். நீ சொல்றது பார்த்தா நமக்கு லாபம் வர மாதிரி தெரியலையே. ஏன் இல்லங்க? 200 ரூபாய் கொடுத்து சிக்கன் வாங்கிட்டு போய் காலையில, மதியானம், அப்படி இல்லனா சாயந்தரம் இப்படிதான் அவங்களால சாப்பிட முடியும். கூல் ட்ரிங்கையும் குடிப்பாங்க. இதுவே நம்ம ஊறுகாவை வாங்கினா எத்தனை மாசம் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அப்படின்னு சொன்ன அனாமிகா யோசனை எல்லாருக்கும் பிடிச்சது. அப்போ பிரசாத் தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கடனை வாங்கி ஊறுகாக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரு. மாமியாரும் மருமகளும் சிக்கன் ஊறுகா செய்ய ஆரம்பிச்சாங்க. சிக்கன் ஊறுகாவை செஞ்சு டேக் போட்டு சின்ன சின்ன பாட்டில்ல அடைச்சு அதை வித்தாங்க. அதை எங்க வித்தாங்கன்னா, ஒரு மரத்துல டேபிள போட்டு ஊறுகா பாட்டில வச்சு வர்றவங்க போறவங்கள்ட்டெல்லாம் அந்த ஊறுகாவை பத்தி எடுத்து சொல்லி குடும்பமே ஒன்னு சேர்ந்து எல்லா ஊறுகாவையும் வித்தாங்க. வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சாங்க. புது வீடு, புது காரு, விலை உயர்ந்த உடைகள், அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ண ஒரு பெரிய ஸ்கூல்லையும் படிக்க வச்சாங்க. உழைப்பே உயர்வு அப்படிங்கறத இந்த குடும்பம் நல்லா புரிஞ்சு உயர்ந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாசல்ல இருந்த கட்டில்ல சோகமா உட்கார்ந்திருந்த ரத்தினத்துக்கிட்ட கல்யாண தரகர் வந்திருந்தாரு. என்ன ரத்னோ, ஏன் இப்படி உட்கார்ந்து கஷ்டப்படுறீங்க? கவலைப்படாம என்ன பண்றதுங்க? ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் பண்ண முடியாம போச்சு. சம்பந்தம் எல்லாம் வந்த மாதிரி வந்து போகுது. அதான், எந்த சம்பந்தமும் நிலைக்கல. இனிமே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு கவலையா இருக்கு. அப்படின்னு பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாரு. வீட்டுல ஜன்னல்ல நின்னுட்டு இருந்த அனாமிகா தன்னோட கல்யாணத்தை பத்தி அப்பா இவ்ளோ கவலைப்படுறாருன்னு பார்த்தா. ஆனா அவ கையிலயும் ஒண்ணும் இல்லையே. வர்ற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா. ஐயா, நம்ம அனாமிகாவுக்கு எதனால இன்னும் கல்யாணம் ஆகலன்னு யோசிச்சிங்களா? ஒரு காரணம் கிடையாது தரகர, நிறைய காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி போறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாரும் முன் வரல. நமக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு நல்ல சம்பந்தம் வருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அனாமிகாவ பொறக்க வச்ச அந்த கடவுள் அவளுக்கு தேவையான ஜோடியையும் படைச்சிருப்பார் அப்படின்னு சமாதானமா பேசினாரு தரகர். படிப்பு இல்லைன்னு சில சம்பந்தம், வேலை இல்லைன்னு சில சம்பந்தம், அட்லீஸ்ட் அடிப்படையா இருக்கிற புத்திசாலித்தனம் கூட இல்லைன்னு சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. ஐயோ, நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு யோசனை வருது. அது ஒரு வேலை முடிக்கலனா என்ன திட்டாதீங்க, சரியோ? ஐயோ தருகிற, உங்களை எப்படின்னா திட்டுவேன். ஆலோசனை என்ன சொல்லுங்க? ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருந்த அனாமிகா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தரகர் சொன்ன அந்த ஐடியா என்ன அப்படின்னு ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஐயா, இந்த தடவை அனாமிகாவை பார்க்க வர்றவங்க கிட்ட அனாமிகா நல்லா படிச்சவ, அப்பேற்பட்ட படிப்புக்கு சர்க்காரில் உத்தியோகம், புத்திசாலித்தனத்துல உலக அறிவு குடிச்சவ, இப்படிலாம் சொன்னா கண்டிப்பா அனாமிகாவுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சா பெரிய சண்டையாகும். போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோன்னு சம்பந்திக்காரங்க திட்டுவாங்க, பெரிய கலாட்டா பண்ணுவாங்க, என் பொண்ணு வாழா வெட்டியா வந்துருவா. இதெல்லாம் தேவையா? ஐயோ, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தப்ப நம்ம ஒத்துக்கலாம். ஜோடிகள் ஒரேடியா பெரிய யாரு விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்க பிரம்மாஸ்திரத்தை நம்ம போடுவோம் அப்படின்னு ரத்னத்தோட காதுல அந்த தரகர் ஒரு சிதம்பர ரகசியத்தை சொன்னாரு. அது நிஜம்தான் தோணுச்சு ரத்னத்துக்கு. சந்தோஷப்பட்டு, நல்ல யோசனை சொன்னீங்க தரகர, இத நான் மறக்கவே மாட்டேன். தாமதப்படுத்தாம இல்லாதது போலாதது எல்லாம் சொல்லி
என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு ரத்னம். அப்பா திடீர்னு இவ்வளவு சந்தோஷமானதை பார்த்ததும் அனாமிகா தரகர் சொன்ன அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அந்த சமயமோ சந்தர்ப்பமோ அனாமிகாக்கு கிடைக்கல. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரத்னத்தோட வீட்டுக்கு தரகர் சாரதாவையும் ரமேஷையும் பிரசாதையும் அனாமிகாவை பார்க்க கூட்டிட்டு வந்தாரு. பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிச்சது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. அனாமிகாவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணிப்பான்னு சொன்னாங்க. அத சாரதா நம்பிட்டாங்க. வரதட்சணை பத்தி எல்லாம் பேசிட்டு ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. அனாமிகா மாமியார் வீட்டுக்கு குடும்பம் பண்ண வந்தா. வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. அத பார்த்தா சாரதா நினைச்சாங்க, சர்க்கார்ல வேலை செய்ய போறா, கை நிறைய சம்பாரிப்பாள்ல அப்படின்னு அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. நாட்கள் போயிட்டே இருந்தது. கவர்மெண்ட்ல வேலை கிடைச்ச அனாமிகா டியூட்டிக்கு போகாம வீட்லயே இருக்காளேன்னு சாரதாக்கு சந்தேகம் வந்தது. மருமகளே, நீ என்ன இன்னும் வீட்லயே இருக்க, எப்ப ஜாயின் பண்ண போற அப்படின்னு கேட்டதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அது அது அத்தை, நான் இன்னும் லீவ்ல தான் அத்தை இருக்கேன். டியூட்டிக்கு போயிட்டா உங்களையும் மாமாவையும் அவரையும் சரியா கவனிச்சுக்க நேரம் கிடைக்காதுல்ல. கிடைச்சது போலீஸ் வேலைல, நாங்க எங்க இருப்போம் எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா. அனாமிகா போலீஸ் உத்தியோகம் சொன்னதும் சாரதாக்கு ஒரே குழப்பமா இருந்தது. போலீஸ் வேலையா? உங்க அப்பா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது டாக்டர்னு சொன்னாரே. அது கேட்டதும் அனாமிகா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அப்போ டாக்டர் வேலைன்னு தான் சொன்னமா அத்த? ஆமா மருமகளே, அததான் நானும் கேக்குறேன். நீ போலீஸ் வேலைங்கிறிய, அன்னைக்கு உங்க அப்பா டாக்டர் வேலைன்னு சொன்னாரே, இது ரெண்டுல எது உண்மை எது பொய்யு? ஐயோ அத்த, அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னு நீங்க தப்பா காதல வாங்கிருப்பீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்த சர்க்கார் வேலை போலீஸ் வேலை தான் அத்த அப்படின்னு அனாமிகா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே பதில் சொன்னா. நல்ல ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன ஞாபகம் மறதிய? நீ பேசுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ போயே உன் கவர்மெண்ட் வேலையோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து நில்லு, அப்போ உனக்கு எந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு தெளிவா சாரதா கேட்டாங்க. அனாமிகா எதுவும் பேசாம அமைதியா தன்னோட பெட்ரூமுக்கு வந்தா. செல்போனை எடுத்து அவளோட அப்பாவுக்கு போன் பண்ணா. ரத்னத்தோட போன் அவரோட மேஜை மேல அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா ரத்னம் அந்த போனை எடுக்கவே இல்ல. போன் பண்ணி பண்ணி கடுப்பான அனாமிகா இனிமே வேற வழி இல்லாம தன்னோட சூட் கேஸ திறந்து பார்த்தா. அந்த சூட் கேஸ்ல போலீஸ் ட்ரெஸ், டாக்டர் ட்ரெஸ், ஸ்டெத்தஸ்கோப்போட போலி கன்னு கூட இருந்துச்சு. ஹால்ல இருந்த சாரதா, என்னது இது, மருமகள கவர்மெண்ட் வேலை ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வான்னு சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் காணாம். இந்த கவர்மெண்ட் வேலை பொண்ணு இப்பதான் ட்ரெஸ்ஸ தைக்கிதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அனாமிகா பெட்ரூமுக்கு வந்தாங்க சாரதா. அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அனாமிகா உடனே கதவை திறந்தா. அனாமிகா தலையில போலீஸ் கேப்பை போட்டுக்கிட்டு, உடம்புல டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு, இடுப்புக்கு போலீஸ் பெல்ட்டை போட்டுக்கிட்டு, கையில ஒரு கையில கன் இன்னொரு கையில ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுக்கிட்டு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சாரதாக்கு புரிஞ்சுது, அனாமிகாக்கு ஒன்னும் தெரியாது, அவளுக்கு எந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கலன்னு புரிஞ்சிடுச்சு. அப்போ அவங்களுக்கு கோபம் வந்தது. கோபமா போனை எடுத்து தன்னோட கணவனுக்கு, ரமேஷுக்கு, எல்லார்கிட்டயும் விஷயத்த சொன்னாங்க. கூடவே சம்பந்தி ரத்தனத்துக்கும் இந்த சம்பந்தத்தை பார்த்த அந்த கல்யாண தரகருக்கும் போன் வந்தது. நீங்க மறைச்சு வச்சது வெட்ட வழியா தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சாரதா கோபமா சொன்னாங்க. அப்போ ரத்தனம் தரகர் டென்ஷனா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. எல்லார் முன்னாடியும் அனாமிகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதே ட்ரெஸ்ல இருந்தா. திட்டி தீத்ததுக்கு அப்புறமா ரத்னம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. எந்த சூழ்நிலையில பொய்ய சொல்லி கல்யாணத்தை நடத்தினு சொன்னாரு. சாரதா குடும்பம் அத புரிஞ்சுக்குச்சு. எந்த கவர்மெண்ட் வேலையும் இல்லாத அப்பாவியான பொண்ணு அனாமிகாவை மருமகளா ஏத்துக்கிட்ட சந்தோஷமா இருந்தாங்க.